கிராமத்துல நம்ம இருக்கோம், நம்மளுடைய காஃபியை சாப்பிட்டுட்டு அங்க வந்து ரிசல்ட் எடுத்திருக்காரு. அதை நம்ம அவரே என்ன சொல்லுவாரு அதை நம்ம கேட்கலாம். வணக்கங்க, என் பேரு சக்திவேலு. நான் இங்க சேலத்துக்கு பக்கத்துல பூலாவரிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா ரொம்ப நாளாக சுகரில் ரொம்பமாக அவதிப்பட்டுருந்தேன்னு சொல்லணும். ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் சுகர்னால போன வருஷம் தான் இறந்தாங்க. அந்த சூழ்நிலையில் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு வர்றப்போ ஒரு டைம் மயக்கம் போட்டு விழுந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்ப 487 இருந்துச்சு சுகரு. அப்போ வந்து நான் ரொம்ப பயந்தேன், அப்பா அம்மா அப்போ தான் இறந்தாங்க, அவங்களும் சுகரில் தான் இறந்தாங்க, நமக்கு குளு அதிக சுகர் இருக்கே அப்படிங்கிறப்ப இன்சுலின் போட்டு குறைச்சிட்டு நீங்கள் கண்டினியூவாக இன்சுலின் போடணும்னு சொல்கிறப்ப நான் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயே நான் ஒரு 3 வேளையுமே மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன். 3 வேளையும் அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இன்சுலின் போட சொல்கிறாங்க, போட்டு விழுவுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்கிறப்ப என் நண்பர் ஒருத்தர் மூலிமா எனக்கு இந்த காஃபி கிடைச்சி, இந்த ஐ காஃபின்னு சொன்னோம்னா நான் 3 மாத்திரை எடுக்கிறோம், இன்சுலின் போட்டு குறைக்கிறோம், இந்த காஃபி நம்மளை சரி பண்ணுமா அப்படின்னு ரொம்ப தப்பாக நினச்சி தயக்கத்தோடு வாங்கினேன். என் ஒய்ஃப்லாம் வற்புறுத்தி ஏதோ சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போலாம் நிறைய தொந்தரவு இருக்கும், 7-8 தொந்தரவுலாம் இருக்கும், சுகர்னு வந்துட்டால் 7-8 தொந்தரவு இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த காஃபி எடுக்க ஆரம்பிச்சோன்னா 20-25 நாள்ல முதல்ல எனக்கு குணமானதே பார்த்தீங்கன்னா அந்த கால் எரிச்சல், நைட்டு பகல் எந்நேரமும் அந்த கால் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், அது ஃபஸ்ட்டு குணமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் சோந்த மாதிரியே இருப்பேன், அந்த சோந்த மாதிரியே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதத்தில் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு, உடல் சுறுசுறுப்பாச்சு. இந்த காஃபி குடித்தோம்னு வச்சுக்காங்களேன், ஒரு காலையில் ஒரு 4 மணி நேரத்துக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு படிப்படியாக டாக்டருங்கெல்லாம் போய் செக் பண்ணுறப்ப எப்படி எப்படி இருக்கிறீங்க, வாக்கிங் நிறையா போகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் இதை சொல்லவே இல்லை, சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு. அதுக்கப்புறம் எதுன்னுட்டேன். நான் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருந்தேன் 1.5 வருஷமா, அதை கழுத்து அனுப்பிட்டு நான் ஆக்டிங் டிரைவிங்லாம் போவேன். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாமல் நைட்டில் வண்டி ஓட்டுறப்ப கூட பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாத ஓட்ட முடியுது, கண்ணாடி நான் தொட்டே 2 மாதம் ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் சுகர் லெவல் ஒரு 142-147 இந்த ரேஞ்சில் இருக்குது. எனக்கு உண்மையிலே ஒரு 3 மாதமாக இப்போ 3 மாதத்தில் மாத்திரை நிறுத்தினேன். ஒரு 2.5 மாதமாக மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது, கண்ணாடி கிடையாது, இந்த மாதிரி உடனடியாக எனக்கு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து என்னுடைய 10 வருஷ வாழ்க்கையை இந்த காஃபி திருப்பி கொடுத்துக்குது. அதுக்காக இந்த காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், கொடுத்த என் நண்பருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் வந்து டேப்லெட்லாம் எது எடுக்கிறதுல காஃபி மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க? காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு இந்த காஃபி நான் குடிச்சிக்கிறேன். ஒரு நாளைக்கு வணக்கம். நம்ம சேலத்துல கண்ணங்குறிச்சிங்கிற ஒரு ஏரியாவில் நாம் இருக்கோம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுகர்னால கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ரொம்ப அவசியப்பட்டு இருந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் இடிச்சு ஒரு புண்ணு ஆயிருக்கு. அந்த புண்ணு எதனாலன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறதுனால அந்த புண்ணு வந்து நல்லாவே ஆகலை, சீ பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது தான் தெரியுது நம்மளுக்கு இந்த சுகர் இருக்கிறதே. இப்போ நம்மளுடைய பிளாக் காஃபியும் ஐப்பல்ஸும் எடுத்திருக்காங்க, எடுத்துக்கிட்டு அவங்களுடைய புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு 3 மாதத்தில். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வே கிடைச்சிருக்கு, அவங்களே சொல்லுவாங்க. நம்ம கேட்கலாம், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி போனீங்க? 2 மாதம் 2 மாதம் மட்டும் தான் போனீங்க, போய் பார்த்துட்டு 1 மாதம் பெட்லேயே இருந்துட்டீங்களா? பெட்லேயே இருந்துட்டீங்க. இப்போ அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனாடி தான் தெரியுது உங்களுக்கு சுகர் இருக்கிறது. இப்போ இது ஹாஸ்பிட்டலுக்கு போனாடி தான் தெரியுது உங்களுக்கு சுகர் இருக்கிறது. இப்போ இது சாப்பிட்டதுலேருந்து அந்த புண்ணெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. சரி, ரைட்டு. இப்போ வந்து இவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? நன்றி, பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். சரிங்க்கா, ரொம்ப நன்றிங்க்கா.